என்ன? இந்த சைக்கிள் என்ன வில போகும்? 300 ரூபாய் பெறும். 200 ரூபாய் கொடுத்து இந்த சைக்கிள் எடுத்துக்க. நான் வாங்குனதே 180 ரூபாய். ஏன் சைக்கிளை திருடி எங்கிட்டே விக்கிறியா நீ? போகலாம். ஐயோ, ஏன் சைக்கிள் உள்ள போய் இருட்டுல ஒழிஞ்சா உன் அடிக்க முடியாது நினைச்சுக்கிறியா? உள்ள வந்து அடிக்கல, சத்தியமா பின்னல. அம்மா அம்மா, என்னடா அப்பா அப்பா அப்பா, சரி முடிவு என் பிள்ளைய கரிச்சு கொட்டாட்டி உங்களுக்கு தூக்கமே வராது. நீங்க 25 வருஷமா நேர்மையா ஒழிச்சு என்னத்த கிழிச்சீங்க? என் புள்ள பொறுப்பா அங்கங்க போயிட்டு வந்தால வீட்டுக்கு டிவி வந்தது, பீரோ வந்தது, வெள்ளிக்கிழமை பாக்கிறதுக்கு ஓடி வரீங்களே, அப்ப தெரியலையா? என்னடி பண்ண சொல்ற? இன்னொரு தடவை நாக்கு மேல பல்லு போட்டு என் பிள்ளைய கரிச்சு கொட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. ஆமா, பெத்த மனசு தாங்கல. சுப்பிரமணி சுப்பிரமணி, என்னம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வாப்பா சாப்பிடலாம். சரி வாங்கல, என் பேர் பொன்னிச்சாமி இல்ல, எனக்கு புள்ளையும் சரியில்ல, பொண்டாட்டியும் சரியில்ல. ஏயா, கைய வச்சிட்டு சும்மா இருக்க முடியல? கைய வச்சிட்டு சும்மா இருக்க முடியாம தான் ஒரு புள்ளை வச்சிருக்கிறேன். புள்ளை அடிது எப்ப பார்த்தாலும் கஞ்சாவும் கையுமா. வாய்ச்சவதும் சரியில்லைன்னா வந்தவனையாவது சரியா இருப்பேன்னு பார்த்தா, எனக்கு பொண்டாட்டிகளும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. ஏன் நான் கடன் வாங்கி வாங்கி தான் அந்த சென்ட் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரியா மூடு வருது. சும்மா போயா, இந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சளா, அதை கழுவ கும்பகோணம் தண்ணி. அங்க ஏதாவது ஒண்ணுன்னா இங்க என்கிட்ட வந்து எகிறிய, வேணும்னா போய் கேளு. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்ன பத்தி ஏதாவது சொன்ன? வாய இழுத்து வச்சு தச்சு போடுவேன் தச்சு. ஏய் சும்மா பிடிக்க, புத்தா போட்டாலும் தோடு, அவ புருஷன் போட்டாலும் சூடு. யார்கிட்ட எதை பேசினாலும் அளந்து பேசுடி. அளந்து தாண்டி பேசுறேன், அளந்து தாண்டி. இவளுக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? இவளுக்கு ஈஸிக்கோ ஏச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ சரியில்லை, பிள்ளையும் வந்தவளும் சரியில்ல, பச்சவளும் சரியில்லை, கொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை, சரிக்குமா? யோ என்னயா, சைக்கிள் கட்டிடுச்சா? ஸ்டேஷன்ல 108 தாங்கிறாரு. நான் சொன்ன சொல்லு, கொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளையும் சரி. ஐயா காசு? காசா? லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு? இருக்குங்க. இருக்குதா? வச்சுக்கிறியா? டேய், இந்த பொண்ணு சாமி 25 வருஷமா உன என்னையாவது ஏமாத்திக்கிறான்னாடா? அப்புறம் ஏத்துக்கிட்ட இப்ப கேக்குற காசு போடா, நாளைக்கு ஸ்டேஷன் வாங்கி போடா. சரிங்க, எங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் இருக்குதா? டேய் கேஜா கண்ணா, நான் ரோட்ல என்ன பண்ணுறேன்? ஓரமா போடா. அறிவு கட்டவனே, நம்ம அரப்பாலோ பாத்துருவோம். ஐய அடுத்து விட்டு அழி. சுந்தரி, சின்ன வித்திட்டத கூட நான் பொறுத்துக்கிறேன், ஆனா நீ திட்டத்தான் எனக்கு முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. ஆனா நாளையில இருந்து இத நான் இடுப்புல கட்ட உடனே
மாமா வாங்க மாமா உட்காருங்க மாமா சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல போறடி என் புருஷன் துபாய்க்கு போய் 3 வருஷம் ஆச்சு நானும் இந்த 2 வருஷமா நீங்க உடு மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன் உடுப்ப மாத்திக்கிட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா பின்ன மூணு ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் பழத்தோட பாத்துக்க மாட்டேன் ஏற்கனவே 2 பாட்டியும் சரியில்லை இத்தோட துபாய் பாட்டி வேறவா வந்தவளும் சரியில்லை பாய்ச்சவளும் சரியில்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரியும் சரியில்லை என்ன பத்தி தெரியுமா உனக்கு பொண்ணு விடுவான் கொண்டு போட இந்த மாதிரி குறுக்க பூந்த உடம்பு தோலை உரிச்சு உப்பு கா போட்டுருவேன் போட போடண்ணா ஏயா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா பஜார்ல உஜார் இல்லைன்னா இந்த மாதிரி பசங்க நிஜாரா வித்துருவானுங்கயா வாங்க வாடா வீட்டுக்கு போவோம் இந்த படம் ரொம்ப போறோம்டா கவுண்டர்ல பேசிக்கிட்டாங்க இந்த படம் வேணா வேற படத்துக்கு போவோம் வா போட ஒன்னால வாங்க முடியலன்னு சொல்லு நான் டிக்கெட் வரேன் பாரு என்னங்க 100 ரூபாய் சில்லற இருக்குமா 100 ரூபாய்க்கு சில்லறையா பார்த்து 15 நிமிஷம் ஆச்சு தம்பி ஓகே சார் 100 ரூபீஸ் சேஞ்ச் எழுதி 100 ரூபா நோட்டா தான் இருக்கு எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் 100 ரூபீஸ் சேஞ்ச் இருக்குங்களா 100 ரூபா சில்லறையா எதுக்கும் கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார் சார் 2 டிக்கெட் கொடுத்து மீதி சில்லறை தாங்க தேங்க்யூ யோ என்னயா நீ முன்னாடி போந்து டீட் வாங்கிட்டு வர அட நான் என்னங்க பண்றது டிக்கெட் வாங்கினா சில்லறை தருவானாரு சார் தான் அந்த ஆள் சொல்றது சரியா தான் போச்சு பஜார்ல உஜாரா இல்லன்னா நிஜாரியா வந்துருவாங்க போல்றது சும்மா ஓடவும் மாட்டோம் வந்த விடவும் மாட்டோம் புடிச்சம்மா புடிச்சதுதான் சும்மா ஓடவும் மாட்டோம் வந்த விடவும் மாட்டோம் புடிச்சம்மா புடிச்சதுதான் நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான் தொடபு மாட்டம் வந்தா விடபு மாட்டம் புடிச்சன்னா புடிச்சதுதான் நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான் வா நானும் பாக்குறேன் இந்த படம் தான் பாக்கணும்னு சொல்ற இந்த சீட்ல உட்காரணும் சொல்ற இதுல ஏதோ விஷயம் இருக்குதே பின்னாடி சொல்றேன் சரி சொல்லு தொடர்ந்து சரி என்ன ஜில்லுன்றது ஏண்டா நிலையிற சும்மா இருற எவனோ ஐஸ்கிரீம் வந்து விட்டு என் வீட்டுல வச்சிருக்கான் பார்த்தா யார்கிட்ட சொல்லிடாதே கையில் வராதது பொண்ணில்லை என் கண்ணில் படாதது ஒண்ணில்லை கண்ணே நான் சொன்னது பொய்யில்லை நீ ஒண்ணும் தெரியாத பொண்ணில்லை நினைச்சது மனசுக்குள்ள நினைச்சேன்னு நினைச்சதுதான் சும்மா தொடபு மாட்டம் வந்தா விடபு மாட்டம் புடிச்சேன்னா புடித்ததுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னு நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னு நினைச்சது ஹாய்
வேண்டா, கொஞ்சம் ஒத்துக்கிறேன். நல்லவேளை யாரும் பாக்கல. ஐயோ, என்னடா ஆச்சே? என்ன ஒரு பொண்ணு அடிச்சுடாடா? உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சான? பொண்ணுதானே அடிச்சா? பாவண்டா, ஏன்டா அடிச்சா? முடிச்சு தெரிஞ்சது அவங்களான்னு போனேன், அதுக்கெல்லாம் அடிச்சுட்டா. இந்த இடம் ராசி இல்ல, இடத்த மாதிரி மச்சி. அங்க பார்த்தா ரெண்டு சைக்கிள் சுட்டலாமா? முதல்ல நீ போ, அப்புறம் வரேன். முருகா, பர்சன் சைக்கிள் வந்திருக்க, அடுத்தது ஏரோப்ளேனா இருக்கிறோம். வேல்வேல், என்ன சார் வேணும்? என்னம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு? ஏண்டி சைக்கிள் கொண்டு குடுத்துட்டு வர? பார்த்தா நல்லவனாதான் தெரியுது, கொண்டு வந்து குடுத்துடுவார். உலகம் பிறந்தது நமக்காக, ஊரான் சைக்கிளும் நமக்காக, அடுத்தது எனக்காக. வேலியில போற போனே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது? இவனுக்கு எதுக்குடா இனிச்சு பொண்ணு? இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியும், என்ன பார்த்து எந்த பொண்ணாவது லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவானா? நான் ஏன் லவ் பண்ணல? வட்டி மீன் அட விடுற, மீன் ஆகுது கருவாடாவது. டேய் வக்கீல்ட்ட போனீங்களே, என்னடா செய்து? வக்கீல் கிட்ட எல்லாம் வேலை விசாரிச்சாச்சு. சரி, சுந்தர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போனதுனால அவனை ஒரு வருஷத்துக்கு பெயில எடுக்க முடியாதபடி குண்டா சாட்டுல உள்ள தள்ளிட்டாங்களாம். அவனை பாக்கணும்னா ஒண்ணு அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரணும், இல்ல நாம ஜெயிலுக்கு போகணும். நாங்க அதுக்கு தயாரா இல்ல. அண்ணா வசதி எப்படி? நீ ஜெயிலுக்கு போயிட்ட, உன்னை என்னால மறக்க முடியல, அதனால உனக்காக ஒரு சிகரெட், எனக்காக. என்னங்க இது, ரெண்டு சிகரெட்ட வாங்கி இது ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்கிறீங்க? ஒரே சிகரெட் இழுத்தா உங்களுக்கு காசு மிச்சம் ஆகாது. இதுல ஒரு சத்திரமே இருக்கியா? இது எனக்காக, இது என்பதுக்காக. இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும், உங்க நண்பனுக்கு வாது. நல்லாவே இழுங்க. ஜெயிலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம், இவனை ரெண்டு இழுப்பு இழுத்தானே. இது என்ன வேலை? யோ, இங்க பாரியா, உங்க கடைக்கு வந்து ஆளை அடிச்சுட்டேன், போலீஸ கூப்பிடுங்க. யோ, நீயாவது கூப்பிடியா? யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க அண்ணே. என்ன வாழ வச்ச தெய்வம்? என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா, மணியனாவது பாரு. ஐ பிஸ்கட். ஐயா, இந்த வண்டியை நம்ம எடுத்துட்டு போனா போலீஸ் இவன் கூப்பிடுவான், அப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போலாம். போலீஸ், போலீஸ், போலீஸ். அண்ணே, அண்ணே, உங்க வண்டியானது அண்ணே. என்ன மன்னிச்சிருங்க, உங்க வண்டின்னு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அண்ணே. என்ன காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிருங்க. எங்க மாமியார் உடனே என் கௌரவமே உங்க காலடி தானே இருக்கு. ஒரு படம் எந்திரா, எந்திரா, படம் போ. ஐயோ, இவனும் காலை வரிட்டானே, நான் எப்படி ஜெயிலுக்கு போறது? தம்பி, நம்ம முன்னாடி மாணிக்க வந்தான், ஏட்டா டியூட்டில இல்லைன்னு சொல்லிடு. என்ன ஏட்டா ஒளியிருக்கேன்? மாணிக்க வந்துட்டான், டக்குனு கையெழுத்த வாங்கி அனுப்பியா? என்னை பத்தி கேட்டாக்கா வேலூருக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லிடு. யோ, நீ வேலூர்னு சொல்லிடு, அங்கே வந்து சேர்ந்துருவோம். செங்கல் போட்டுன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். நியாயமா மாணிக்கம், இதுல ஒரு கையெழுத்து போடு. ஆமா, ஏட்டா எங்க ஐயா இன்னைக்கு லீவ் போட்டிருக்காரு. ஏன் தொப்பி இருக்குது, ஸ்டிக் இருக்குது, என்ன கதையா? இதோப்பா, இந்த மண்ணடி மாணிக்கம் கேடுதான், ஆனா நாணயமான முறையில சைடு பிசினஸ் பண்ணிட்டு வர்றேன். ஊருக்கெல்லாம் 20% வட்டி கொடுத்துட்டு வர்றேன், இவருக்கு மட்டும் 10% கொடுத்தேன். ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு உதவுவாரேன்னு தான்.
இவர் என்னடானா 1000 ரூபாய் வாங்கி 6 மாசம் ஆகுது, ஆளை கண்டா பதவிக்கிறார. அவன்கிட்ட சொல்லி வை, இன்னைக்கு டியூட்டி முடிஞ்ச 6 மணிக்கு வர முடியாது. ஆமா பணிக்க. என்னபா பணி? என் கொண்டாட்டு உடம்புக்கு முடியல, 300 ரூபாய் பணம் கொடுத்தேன், 3 மாசத்தை 4 மாசம் திருப்பி கொடுத்தப்பா. இந்த வட்டி கடையில வச்சு வாங்க, நான் அங்க வசூல் பண்ணிக்கிறேன். கேட்டியா, ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்க கூடாது. கண்ட கேடி பசங்க கிட்ட எல்லாம் கடை வாங்க கூடாது. கடை வாங்கினாலும் பரவாயில்ல, இப்படி ஒளிஞ்சுக்க கூடாது, எனக்கு அவமானமா இருக்கும். மணி என்ன ஆச்சு? 5 மணி ஆச்சுங்க. டியூட்டி முடிஞ்சு போச்சுல போயா? எஸ் சார். எனக்கு இந்த கேடி பசங்க கிட்ட கடை வாங்கணும் அவசியமா? எல்லாம் படிச்சு அவனும் மேல வச்சிருக்கானுங்க. எனக்கு பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை, வாச்சவளும் சரியில்லை. உங்க பாவாடையே ஏமா, போலீஸ் என்ன நினைச்ச? பாவடை காணும்னா கூட வந்துடுறதா? எனக்கு இருக்க ஒரு பாவாடை, நான் யாருக்கிட்ட சொல்லுவேன், எவங்க கிட்ட சொல்லி அழுவேன்? என்னமா சொல்ற? பாவாடையா? முதலீடு